வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். சட்டவிரோதமாக நுழைய முயன்ற 38 இலங்கையர்களை திருப்பி அனுப்பிய பிரான்ஸ். கடல் வழியாக பிரான்சின் ரீஜூனியன் தீவுக்குள் சட்டவிரோதமாக நுழைய முயன்ற 38 இலங்கையர்கள் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். பிரான்சின் ரீஜூனியன் தீவின் அதிகாரிகள் 38 இலங்கை பிரஜைகளை நேற்று புதன்கிழமை மாலை விமானம் மூலம் இலங்கைக்கு திருப்பி அனுப்பியதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது. இலங்கை கடற்படையினர் வெளியிட்ட தகவலின்படி நீர்கொழும்பு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த வருடம் டிசம்பர் 1ஆம் தேதி 5 பணியாளருடன் புறப்பட்ட கப்பல் மீன்பிடி இழுவப்படகு டிசம்பர் 13ஆம் தேதி புத்தளம் பத்தளங்குண்டு ஆகிய பகுதிகளிலிருந்து சட்டவிரோதமான குடியேறிகள் 64 பேரை ஏற்றிக்கொண்டு 3 டிங்கி படகுகளுக்கு மாற்றி அதனைத் தொடர்ந்து பல நாள் மீன்பிடி இழுவை படகு டியாகோ காசியா தீவை நோக்கி சென்றது. அங்கு அவர்கள் டிசம்பர் 30ஆம் தேதி பிரித்தானிய கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். ஆனால் டிங்கி படகுகள் மனித கடத்தல்காரர்கள் மூலமாக பிரெஞ்சு பிரதேசமான ரீஜூனியன் தீவுக்கு சட்டவிரோதமாக சென்றனர். அவர்கள் அனைவரையும் ஜனவரி 14ஆம் தேதியன்று ரீஜூனியன் தீவின் அதிகாரி கைது செய்தனர். பின்னர் அவர்கள் ரீஜூனியன் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து சட்டவிரோத குடியேற்றவாசிகளின் குழுவை ஜனவரி 25ஆம் தேதி இலங்கைக்கு திருப்பி அனுப்பினர். 38 இலங்கையர்கள் கைது செய்யப்பட்டவர்களில் படகு குழாமைச் சேர்ந்த 3 பேர் உட்பட 33 ஆண்களும், 18 வயதுக்கு மேற்பட்ட 2 பெண்களும், 18 வயதுக்குட்பட்ட 2 ஆண்கள் மற்றும் 1 பெண் ஆகியோர் அடங்குவர். இவர்கள் யாழ்ப்பாணம், வவுனியா, மன்னார், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, திருவோணமலை, மட்டக்களப்பு, புத்தளம், நீர்கொழும்பு மற்றும் கம்பக ஆகிய பகுதிகளில் வசிப்பவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதேவேளை மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக குறித்த நபர்கள் குற்ற புலனாய்வு திணைக்களத்தம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது. இந்த கடத்தலுக்கு தலைமை தாங்கிய கல்பட்டி மற்றும் கண்டி பிரதேசங்களைச் சேர்ந்த கடத்தல்காரர்கள் நபர் ஒருவருக்கு குறைந்தது 4 லட்சம் முதல் 10 லட்சம் வரை தொகையை வசூலித்ததாக முதல்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது.